ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தேன், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் என்ன, இதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அபிக்கு லீவு, ஸோ லீவ் விட்டாச்சு, அதனால் அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஒர்க் கிடையாது. ஸோ ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் நான் ரெடி பண்ணுறேன். நான் நேற்று நைட்டே வந்துட்டு பச்சைப்பயிறு ஒரு கால் கப்பு நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ பச்சைப்பயிறு சாதம் ரெடி பண்ணுறதுக்காக ஸோ அந்த ரைஸ் கப்பில் கால் கப்பு ஊற வச்சுருக்கேன் எஸ்டர்டே நைட்டே. அந்த கப்பில் ஒரு 3/4 அதாவது முக்கால் கப்பு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ரைஸ் தான், நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு இதுலேயே இந்த ரைஸையும் நான் ஆட் பண்ணி இன்னும் நல்லா சேர்த்து வாஷ் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கான லஞ்ச் மெனு பச்சைப்பயிறு சாதம், கோக்கா ஃப்ரை, ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை, அது கூடவே கேரட் பாயசம். ஸோ இதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு கோக்கா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சமாக கடுகு, அது கூடவே கொஞ்சம் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் உளுந்து, இது எல்லாமே ஆட் பண்ணி இது கொஞ்சம் பொரியட்டும். இது கூடவே நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கோவக்காயை ரெண்டு சைடு கார்னரையும் நான் கட் பண்ணிவிட்டு 4 பீஸாக நான் வகுந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீட்டமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆயிலில். ஸோ இந்த வெஜிடபிள் வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நம்ம ஆயிலே ஃப்ரை பண்ணி நல்லா வதங்க விட்டுறலாம். ஸோ இது வெந்து வரட்டும் ஆயிலேயே. இப்போ நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், நம்ம ஃபைனலாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா குக் ஆகி ரெடி ஆகிருக்கு. இந்த டைமில் நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 மல்லித்தூள். ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 இருந்தால் போதும் இந்த மசாலாவோட ராஸ்மல்லாம் போயிட்டு இது சூப்பர் கிறிஸ்பியாக ரெடி ஆயிடும். ஒரு 2 நான் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுருவோம். ஸோ பாருங்கள், ஃபைனலாக சூப்பரான கோக்கா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அவுட்டர் லேயரு. ஸோ மசாலா கூடலாம் நல்லா மிங்கிளாகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஓகே, இதை நான் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போது இதே பேனில் ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் எதுவுமே தாளிக்கல, ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாகவே மசாலா தான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மசாலா கரைஞ்சிடக்கூடாது அதனால நான் சிம்லே வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அது கூட 1 ஜீரகத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் 1/2. ஸோ இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூட நான் சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக நான் எடுத்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு ரொம்ப குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா கிண்டும் போதே உடஞ்சி ஒரு மாதிரி குழ குழன்னு போயிடும். அதனால் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வேக வச்சு தூள் உரித்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃப்ரைக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் ஜென்டிலாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா எல்லாமே உடஞ்சி ஒரு மாதிரி கிளம்சி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஜென்டலாக நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நல்லா அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா கூட்டாக விட்டுறேன். இது ஒரு 2-3 வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா அந்த ஆயிலெல்லாம் நல்லா இதாகி கம்மியாகி சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ இது நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். ஸோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பச்சைப்பயிறு சாதம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு குக்கரில் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரைஸ்க்கு தேங்காய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீட்டமாக கீறி எடுத்திருக்கேன். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கருவேப்பில்லை, அது கூடவே நான் 1 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆக வேணாம், ஜஸ்ட் அது ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஆனால் போதும். இந்த சாதத்துக்கு நம்ம பச்சை மிளகா காரம் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம், அதனால் நீங்கள் அதை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியன் வந்துட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆன பிறகு நான் 1 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக நல்லா ஃப்ரை ஆகி ஸ்மாஷ் ஆகட்டும். ஸோ இப்போ சூப்பராக அது வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் 1 சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான், நீங்கள் ரெடிமேடாக வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் பார்த்து நம்ம பச்சை மிளகாவும் சரி இதுவும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். ஸோ நான் 1 சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம பருப்பும் அரிசியும் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பும் அரிசியும் சேர்த்து எனக்கு 1 கப் கரெக்டாக நான் மெஷர் பண்ணேன், அதனால் நான் 2 தண்ணி வச்சுக்கிறேன்.
ஸோ இந்த டைமில் வாட்டரை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு சால்ட்டு நான் பார்த்துக்கிறேன். ஸோ சால்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சு நான் ஒரு 3 விசிலுக்கு நான் அதை வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ பச்சை பயிறு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு கேரட் பாயசம் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் இந்த மாதிரி ஜவ்வரிசி நான் ஒரு 1/2 கப் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் சூப் பண்ணியிருக்கேன் வாட்டரில். இதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 விசிலுக்கு நான் இதை வச்சு எடுத்துக்கிறேன். இது நல்லா குழையக்கூடாது, நமக்கு ஜஸ்ட்டு வெந்து வரணும். ஸோ இது குக்கரில் இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான கேரட்டை வந்துட்டு கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கிரேட்டரில் கொஞ்சம் பெரிய மீடியம் சைஸாக இருக்கும். ஸோ நம்ம அதில் கிரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது வாயில் தட்டுப்படக்கூடாது, கொஞ்சம் இன்னும் நைஸாக வேணும்னா நீங்கள் சின்னதில் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் அது அங்கங்கே கிரன்ச்சியாக வாயில் கடிக்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் பெரிய கிரேட்டரில் நான் வந்துட்டு திருவிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பாயசம் செய்ய ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் நான் ஒரு 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேரட்டு, இதை ஆட் பண்ணி நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது சீக்கிரமே வெந்துடும், நமக்கு சிம்லே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அதாவது இப்போ டார்க்காக இருக்கிற அந்த ஆரஞ்சு வந்துட்டு நல்ல லைட் ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆகி வந்துட்டாலே நமக்கு இது வெந்துடும். ஸோ இது ரொம்பவும் ஸ்மெல் அடிக்காது நமக்கு. நெய்யில் நம்ம வதக்கிறதுனால அது லைட்டாக நம்ம அந்த கலர் சேஞ்ச் ஆகும் போதே அதோடய ஸ்மெல்லும் போய் சூப்பராக இருக்கும். ஸோ அப்பப்போ அது அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் கிண்டி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் இதோடய கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்துட்டு. ஸோ இப்போ இந்த ஜவ்வரிசியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். வேக வச்ச ஜவ்வரிசி இந்த மாதிரி இருக்கணும். ஸோ ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. அந்த ஜவ்வரிசியோட ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்ட் ரவுண்டாக அது அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். இதை அந்த கேரட்டோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 1 கப் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும் பாயசம் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு செமி லிக்விடாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று நம்ம செய்கிறத விட அதுக்கப்புறம் இது ரொம்ப கெட்டியாகும். ஸோ அது நல்லா அதனால நான் கொஞ்சம் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதும் நான் அதில் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக கூட பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா ஜெல்லாகி சூப்பராக எல்லாமே வெந்து திக்காகி வந்துருச்சு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம தேங்காய் பால் வேறு ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 மூடி தேங்காய் திருவி அதுலேருந்து நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறேன். எப்போயுமே தேங்காய் பால் பாயசத்துக்கு ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும், இல்லைனா தெரிஞ்சிடும் அது. ஸோ அதில் இருக்கிற ஹீட்லேயே இந்த தேங்காய் பால் வெந்துடும், அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நான் இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுருக்கேன். பட் இதில் பேக்கிங்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது இதை நல்லா திக்காக இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஃபைனலாக வந்துட்டு இதுக்கு நெய்யில் வந்துட்டு நட்ஸ் எல்லாம் தாளித்து கார்னிஷிங் பண்ணிட்டேன். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, பார்க்கவே அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பார்க்க லிக்விடாக தான் தெரியும், பட் கொஞ்சம் ஆறுனதுமே வந்துட்டு இது நல்ல ஒரு செமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி பூரி தான் செய்கிறேன். ஸோ அதுக்கு சைடிஷாக வெங்காய மசாலா ஆனியன் மசாலா செய்ய போகிறேன். இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள், 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு பேனில் நான் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃப்ரை ஆனதும் இதுக்கு 2 பச்சை மிளகாய் வேணால் கீரி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் நான் 2 மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி நீட்டு நீட்டுமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கலர் சேஞ்ச் ஆக வேணாம், நமக்கு கோல்டன் ப்ரௌனெல்லாம் ஆகக்கூடாது. ஜஸ்ட் அது வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். ஸோ இது வதங்குறதுக்கு நம்ம சால்ட்டும் மஞ்சத்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டையுமே ஆட் பண்ணி இதை நல்லா வதங்க விட்டுறலாம். ஸோ ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆன பிறகு பார்ப்போம். இதுக்கிடையில் நான் ராகி மாவு வந்துட்டு நேற்று நைட் ராகி மாவில் தான் சப்பாத்தி சாப்பிட்டதுனால அந்த மாவு எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. சரி ஓகே, அதை மார்னிங் நம்ம பூரி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் அதை ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ஆனியன் வந்துட்டு குக்காகி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ரொம்ப மினிமமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகம் ஆட் பண்ணிடக்கூடாது, இல்லை அது ரொம்ப ஒரு மாதிரி சாப்பிட முடியாமல் இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு அதோடய ராஸ்மல் போனதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ்
தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கி ஸ்மாஷ் ஆகி வரட்டும். ஸோ இப்போ அது குக் ஆனதுக்கப்புறம் இதில் நான் ஒரு 1/2 கப்பு வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ இது பாயில் ஆன ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவை நான் தண்ணியில் இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், லம்ஸ் இல்லாமல் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைம் நம்ம சால்ட் பார்த்துக்கலாம். இது நல்லா திக்காய் வரும் நம்ம ஆட் பண்ணதுமே. ஸோ இந்த மாதிரி திக்காய் வரும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், நம்ம 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இதை அவசரமாக நம்ம மார்னிங் குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைம் நான் உப்பு செக் பண்ணிவிட்டு இதை ரெடி பண்ணி வச்சிட்றேன். இப்போ வந்துட்டு பூரிக்கு மசாலா ரெடி ஆகிட்டு பூரியையும் நான் போட்டு எடுத்துட்றேன். ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் பூரி போடுவேன். அப்போ தான் ஈஸியாக இந்த குட்டி பேனில் நம்ம போட்டு எடுத்துடலாம், ஆயிலும் கம்மியாக செலவாகும். ஸோ அதனால் நான் குட்டியாகவே போட்டு எடுத்துடுவேன். இந்த ராகி மாவில் செய்கிற பூரி சப்பாத்தியுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வெறுமனே கோதுமை மாவில் செய்கிறத விட இது இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் ரெண்டு பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் லஞ்ச் பேக் பண்ண போகிறேன். ஸோ சூப்பரான ஆனியன் மசாலா ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அது கூடவே வந்துட்டு ராகி பூரியும் வச்சுருக்கேன். இப்போ நான் லஞ்ச் பேக் பண்ணிடுறேன். சூப்பரான பச்சைப்பயிறு சாதம், இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. ஸோ இது கூட கோக்கா ஃப்ரை வச்சுருக்கேன். அதுலேயே இன்னொரு சைடில் வந்துட்டு நான் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரையும் வச்சிட்றேன். ஸோ இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரையும் லைட்டாக இனிக்கும், அதே மாதிரி காரமும் இருக்குமா. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இது கூடவே பாயசம், கேரட் பாயசம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், சூப்பரான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர் பேக்கிங் இங்கே பாருங்கள், பாயசம் லிக்விடாக தான் செஞ்சேன், பட் இந்த செமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஸோ அது ஆறுனது இந்த மாதிரி திக்காகிடும் நமக்கு, அதனால தான் நான் வைக்கும் போதே கொஞ்சம் லிக்விடாக வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கான லஞ்ச் மெனுவும் பிரேக்ஃபாஸ்ட் மெனுவும் பார்த்துருப்பீங்க. இந்த மெனு எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட ஷேர் பண்ணிக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டீ டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.